Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. தமிழ் மொழிக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்பேன் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கமலஹாசன் நடிப்பில் வரும் ஜூன் 3 வெளியாகிறது விக்ரம் திரைப்படம். இந்நிலையில் அண்மையில் வெளியான பத்தல பத்தல என்ற பாடல் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. காரணம், மத்திய அரசை விமர்சிப்பது போன்ற பல்வேறு விதமான வரிகள் அந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டது. கல்லாலையும் காசில்லே, காய்ச்சல் ஜுரம் நிறைய வருது, தில்லாலங்கடி தில்லாலே என்ற வரிகளில் மத்திய மாநில அரசுகளிடமும் நிதி இல்லை, வியாபாரியின் கல்லா பெட்டியிலும் காசில்லாத அளவிற்கு நிதி நிலைமை மோசமாகி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும், ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்னியும் இல்லே இப்பாலே என்ற வரிகள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசை எப்படி ஒன்றிய அரசு என்று குறிப்பிடுகிறதோ அதே போன்று நடிகர் கமலஹாசனும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டு விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருந்ததாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து சாவி இப்போ திருடன் கையில் தில்லாலங்கடி தில்லாலே என்ற வரிகளில் கமலஹாசன் வழக்கம்போல் யாரை குறிப்பிடுகிறார் என்பதே தெளிவாக தெரியாமல் இருந்தது. மேலும், ஏரி குளம் நதிய கூட பிளாட்டு போட்டு வித்தாக நாரிபுடும் ஊருசனம் சின்னமலை வந்தாக்கா என்று சென்னையின் மழை வெள்ள பாதிப்பு நிலவரத்தையும் தமிழ்நாடு அரசையும் விமர்சனம் செய்திருப்பதாக விக்ரம் படத்தின் இந்த ஒரே பாடல் பேசு பொருளாக மாறியது. இந்நிலையில்தான் விக்ரம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலை 6 நடைபெற்றது. அதில் நடிகர் கமலஹாசன் பேசுவதற்கு முன்பாகவே 8 அளவில் விக்ரம் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. அந்த ட்ரெய்லரில் வரும் ஒரு வரியில், யார் எப்போ விடியலை பார்க்க போறா, முடிவு பண்றது இயற்கை இல்ல நான் என்று கமலஹாசன் பேசியிருந்தார். திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு விடியல் அரசு என்று விளம்பரம் செய்து கொண்டு வரும் நிலையில் ட்ரெய்லரில் விடியல் குறித்து கமலஹாசன் பேசியிருந்ததால் நிச்சயம் ஆடியோ லான்ச் நிகழ்வில் கமலஹாசன் அரசியல் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்க தொடங்கியது. இந்நிலையில்தான் அண்மை காலமாக ஹிந்திக்கு எதிராக திரைத்துறையை சேர்ந்த பலர் குரல் எழுப்பி வரும் சூழலில் பாடல் வெளியீட்டு விழாவில் கமலஹாசனும் ஹிந்தி குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். ஹிந்தி சுமாரா தான் பேசுவேன், தமிழ் மொழிக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்பேன், ஹிந்தி ஒழிக என்று சொல்ல மாட்டேன், ஆனால் தமிழை விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்று பேசினார். வழக்கம்போல் ஹிந்தியை எதிர்க்கிறாரா அல்லது ஹிந்திக்கு ஆதரவாக பேசுகிறாரா என்று தெரியாத வண்ணம் தெளிவாக குழப்பியிருந்தார் நடிகர் கமலஹாசன். விக்ரம் திரைப்படத்தின் திரையரங்க விநியோகத்தை ரெட் ஜெயின்ஸ் மூவி உரிமம் பெற்றுள்ள நிலையில் அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை முதல்வர் ஸ்டாலின் மீது வைக்கும் கமலஹாசன், ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்ட என் நண்பர், ஏன் இருக்கக்கூடாதா, நானும் ரஜினியும் போட்டியாளர்களாக இருக்கவில்லையா, அப்படிதான் எனக்கு ஸ்டாலினும் என்று பேசியிருக்கிறார். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.